வெல்கம் டு சித்தா ரீடிங். விந்து அல்லது ஒளி இயல். தானே உலகுக்கு தத்துவனாய் நிற்கும், தானே உலகுக்கு தையலுமாய் நிற்கும், தானே உலகுக்கு சம்புவாய் நிற்கும், தானே உலகுக்கு தன் சுடராகுமே. திருமந்திரம், 1941 செயல். முன்கூறிய சிவமே உலகினுக்கு என்றும் ஒருபடித்தாய் நிற்கும் மெய்ப்பொருளாகும். சிவமே உலகியல் நடத்தற் பொருட்டு தையலாகிய திருவருளாயும் நிற்கும். சிவமே உலகினுள் ஒவ்வொரு அணுக்கள் தோறும் தானுமாய் மிளிர்ந்து அவ்வணுவுக்குள்ளே இன்பருளச் சம்புவாய் நிற்கும். சிவமே தன்சுடராகிய திருவருள் பேரொளியாகிய நிற்கும். இது அண்டாதித்தன் எனப்படும் இவ்வொளி வளையம், முக்கோணம், வட்டம், அறுகோணம், துளை, இருவட்டம் ஆகிய அறுவகை அடையாளங்களாக காணும். இவ்வித அடையாளங்களில் தூய தன்மையாக சுழந்து கொண்டிருக்கும் அச்சுழலை ஆராயின் முன் சொன்ன அடையாளங்களில் 16 இதழ் தாமரை காணப்படும். அணுவினில் அணுவனாகிய சிவம் மண் என்னும் மெய்ப்பொருளை பிளந்து விண்ணின் கண்ணாய் சுழலும் பொழுது தன்னையும் மற்ற மெய்ப்பொருள்களையும் தன் கதிரால் விளக்கி நின்றிடும். அவ்வாறு நிற்கையில் மற்ற மெய்ப்பொருள்கள் கண்டும் கொண்டும் உண்டும் கூடியும் அன்புற்று கழிக்கின்றன. இதனை திருமூலர் மண்ணை இடந்ததின் கீழோடும் ஆதித்தன் விண்ணை இடந்து வெளி செய்து நின்றிடும் கண்ணை இடந்து கழிதந்த வானந்தம் என்னும் கிழமை கிசைந்து நின்றானே. திருமந்திரம், 1946 செய்யும் என்று திருமந்திரத்தில் கூறுகிறார். ஒளியை அண்ட ஒளி என்றும் பிண்ட ஒளி என்றும் மன ஒளி, ஞான ஒளி, சிவ ஒளி என ஐம்பெரும் பிரிவில் அடக்குவர். இவைகளை முறையே அண்ட ஆதித்தன், பிண்ட ஆதித்தன், மனவாதித்தன், ஞான ஆதித்தன், சிவ ஆதித்தன் என்பர். பிண்ட ஆதித்தன் உயிரெனும் அணுக்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் அருவாகிய சிவம் அவைகளை விட்டு அகலாது நின்று ஆற்றல் புரியும். அதனால் மலங்கள் அல்லது பாசங்கள் அடங்கும். இவ்வாறு அணுக்களில் அருள் புரியும் ஆற்றலை அகவொளி என்றும் அகஞாயிறு என்றும் உணர்த்தப்படுகிறது. அகத்துவ முயற்சியால் அகவொளியை காணலாம். அக்காட்சியில் பல அண்டங்கள் ஒன்றோடன்று நெருங்கி சுழன்று கொண்டு நிற்கும் உண்மை நிலையினை உணர்வர். மன ஆதித்தன் அணுவினில் வளப்பால் உயிர்ப்பை பிங்களை என்றும் ஞாயிறு என்றும் இடப்பால் உயிர்ப்பை இடைகளை என்றும் திங்கள் என்றும் அனலாகிய தீயும் கலை எனப்படும். நடுநாடி ஆகிய சுழுமுனையும் சேர்ந்து கலை எனப்படும். நடுநாடி ஆகிய சுழுமுனையும் சேர்ந்து 4 கலைகள் இயங்குகின்றன. வெப்பக்கதிரினை வீசும் ஞாயிறும் தட்பக்கதிரினை வீசும் திங்களும் மேல்கீழாய் நேரக்கு தோன்றும் காலம் உவா எனப்படும். முற்கூறிய 4 கலைகள் உவா எனும் இடத்தில் கூடி பொருந்தியிருப்பது அறிவு பிளம்பாய் நிற்பது ஞானாதித்தன் அறிவு சுடர் என்பது ஆகும். இவ்வறிவு சுடர் மூலத்திடமாக நின்று ஓசை வடிவாய் தோன்றும். அவ்வோசை மேல்நிலை நாதத்தின் செயல். அந்த மேல்நிலையில் விந்துவினின்று நுண்ணோசை, நினைவோசை, மிடற்றோசை, தன் செவிக்கு கேட்கும் ஓசை, பிறர் செவிக்கு கேட்கும் ஓசை என்ற 5 ஓசைகள் தோன்றும். அதுபோலவே பரநாதத்திலிருந்து 5 கலை தோன்றியது. அவை 1 நீக்கி, 2 நிலைப்பி, 3 நுகர்வி, 4 அமைப்பி, 5 அழுத்தி. இவ்வைந்து வகை ஓசையினோடும் 5 ஒளியோடும் சிவம் அறிவு சுடரை இயக்குவான். இவ்விதம் தோன்றுவது அருணோதயம் எனப்படும். அருள் நன் தோற்றம் இதனை திருமூலன் விந்து அபரம் பரமிரண்டாய் விரிந்து அந்த அபரம் பரநாதமாகியே வந்தன தம்மில் பரங்களை ஆதி வைத்து உந்து அருணோதயமன உள்ளத்தே என்று திருமந்திரம், 1956 செய்யும். உள்ள அருணோதய தெழும் ஓசைதான் தெள்ளும் பரநாதத்தின் செயல் என்பதால் வள்ளல் பரவிந்து வைகரி ஆதியா ஆதி வாக்கு உள்ளன ஐங்களை கொன்றாம் உதயமே. திருமந்திரம், 1957 செய்யும் என்று திருமந்திரத்தில் கூறுகின்றார். சிவ ஆதித்தன் கடம் கடம் தோன்றும் கதிரவன் தோன்றில் அடங்கிடமூடில் அவற்றுள் அடங்கான் விடங்கொண்ட கண்டனும் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசாமே. திருமந்திரம், 1965 செய்யுள். நிலத்தை நீர் நிரப்பி வைக்கப்பட்ட குடங்கள் பலவற்றிலும் வானத்தை காணப்படும் கதிரவன் தோன்றுவன். அக்கதிரவன் பல குடங்களிலும் ஒரே வடிவாய் தனித்தனி வெவ்வேறாக காணப்படுவன். அங்கனம் காணப்படினும் கதிரவன் ஒருவனே. குடமாகிய கடம் பலவாதல் பற்றி அவன் நிழலுறு பல போன்று தோன்றினும் உண்மையில் கதிரவன் ஒருவனே. அக்கதிரவனை தான் தான் கண்டவாறு குடத்துள் அடக்கிவிட அடங்குவதுண்டோ
இல்லை. அதுபோல் சிவத்தின் கலப்பால் எல்லா அணுவனுமாகிய உயிருடனும் அணுவுடனும் அணுவின் உடனும் தனித்தனி வெவ்வேறாம். ஆனால் அவ்வணுவகத்தே காணப்படும் உயிர் தோன்றும் அவ்வணுவகத்தே காணப்படும் உயிர்தோறும் நீக்கமர விரவி நிற்கும் சிவம் ஒன்றே. சிவம் கதிரவனைப் போல அணுவில் அடங்காது. சிவம் அணுவகத்தும் புறத்தும் யாங்கனும் எஞ்ஞான்றும் விரவி நிற்கும். தானே விரிசுடர் மூன்றும் ஒன்றாய் நிற்கும். தானே அயன்மால் என நின்று தாபிக்கும். தானே உடலுயிர் வேறென்று நின்றுடன் தானே வெளியொளி தானிருட்டாகுமே. திருமந்திரம் 1966 செய்யும். தெய்வ சுடர் அங்கி ஞாயிறு திங்களும் வையம் புனல் அனல் மாறுதம் வானகம் சைவ பெரும்பதி தாங்கிய பல்லுயிர் ஐவர் கிடைமிடை ஆரங்கம் ஆகுமே. திருமந்திரம் 1967 செய்யும். ஞாயிறு திங்கள் தீ எனும் மூன்றும் தனித்தனியே ஒளி தரும் ஒளிப்பொருள்கள். அவை மூன்றும் சிவத்தின் ஒளியினை பெற்றே ஒளி தருகின்றன. அவற்றை சிவம் அயன் அரி அரணாக நின்று ஆக்கியும் நிறுத்தியும் அழித்தும் அருளுகின்றது. ஆகவே சிவம் எல்லாவற்றிற்கும் புகலிடமாக உள்ள வெளியாகவும் நின்றருள்வன். இருள் என்னும் பாசத்திற்கு ஓராற்றான் நிலைக்களமாய் நீக்க தொழில் துணையாய் நிற்கும் சிவமே. இச்சிவ ஒளியின் அருள் பெற்று திகழ்ந்து சுடரும் தீ ஞாயிறு திங்கள் நிலம் புனல் அனல் மாறுதமாகிய காற்று வானம் பல உயிர்களும் அணுக்களாகிய 8 திருவுருவங்களாக வெளிப்பட்டு நின்று இயங்கும் சிவத்தினை இயங்கும் சிவத்தின் நிலைக்களன்கள் ஆகும். சிவத்தின் நிலைக்களன்கள் 8. ஒளியை அறியில் உருவும் ஒளியும் ஒளியும் உருவும் அறியில் உருவாம். ஒளியின் உருவம் அறியில் ஒளியே ஒளியும் உருக உடனிருந்தானே. திருமந்திரம் 2632 செய்யும். ஆறுயிரின் இயற்கை நிலை அறிவொளியாகும். அருளால் அதனை நாட்டின் அவ்வுயிரின் நிலைக்களமாகிய உடம்பின் நாட்டமும் மறையும். ஒடுக்கமாகிய மறைவே இயல்பாக உள்ள உருவமாம். உடம்பினை நாடின் மீண்டும் உடல் உருவெடுக்கும். ஆறுயிரின் அறிவொளி தன்மையை அறியின் சிவ உருவம் சிவ உருவாம் ஒளியும் வெளியாகும். மேலொளி கீழதன் மேவிய மாறுதம் பாலொளி அங்கி பரந்தொளி ஆகாசம் நீரொளி செய்து நெடுவிசும் ஒன்றிலும் மேலொளி ஐந்தும் ஒருங்கொழியாமே. மேலொளி ஐந்தும் ஒருங்கொழியாமே. திருமந்திரம் 2636 செய்யுள். ஒளி ஐம்பூத ஒளியாக திகழ்கிறது. அவை மேலொளி ஆகாயம் என்றும் மாறுதம் ஒளி என்றால் காற்று என்றும் தீ ஒளி நீர் ஒளி நிலம் ஒளி என்றும் மின்னிய தூவொளி மேதக்க செவ்வொளி பன்னிய ஞானம் பரந்த பரத்தொளி துண்ணிய வாரொளி தாய் தூய்மொழி நாள்தொரும் உன்னிய வாரொளி ஒத்தது தானன்றே. திருமந்திரம் 2637 செய்யும். சிவத்தினிடமாக மெளிர்வது வெள்ளொளி அவ்வெள்ளொளியினின்றும் தோன்றிய 5 வர்ண ஒளிகளில் மேலானது பராசக்தியின் சிவந்த ஒளி. வெள்ளொளி அறிவு பண்பாகும். செவ்வொளி ஆற்றல் பண்பாகும். மற்ற 4 வர்ண ஒளிகள் ஆதி இச்சை ஞானம் கிரியை ஆகிய சக்தியின் பிரிவுகளில் அடங்கும். இலங்கிய தெவ்வொளி அவ்வொளி ஈசன் துலங்கொளி போல்வது தூங்க ருட்சக்தி தூங்க ருட்சக்தி விளங்கொளி மூன்றே விரிசுடர் தோன்றி உளங்கொளி உள்ளே ஒருங்க நின்றானே. திருமந்திரம் 2640 செய்யும். சிவ ஒளி பேரொளி ஆகும். அவ்வொளியின் அருட்கதிராய் நின்று ஒளிர்வது அருள் அறிவு பேராற்றலாகும். துலங்கொளியாவது அருள் நிறை ஆறுயிராகும். விளங்குகின்ற இம்மூன்றும் ஒளியுமாக விரிந்த சுடரை உடைய சிவ ஒளி தோன்றி ஒளிக்குள் ஒளியாக ஒருங்கி உடன் நின்றருளுகிறது. உளங்கொள்ளும் ஒளியாக நிற்பது ஆறுயிர். அவ்வுயிர்க்கு உயிராய் ஒளிக்கு ஒளியாய் விளங்குவது சிவ ஒளி. ஆகவே தூய அறிவு விண்ணில் ஒடுங்கும் ஒடுங்கி வளம் பெற வழங்கும் ஒளி கதிர்க்கு கூட்டத்துள் நிற்பது சிவமாகும். விந்து சிவத்தின் 9 திருமேனிகளில் ஒன்று. இதனையே காரணமாய எனப்படும். விந்துவினால் சிறந்த குண்டலியும் பெருவெளியில் மாயா காரியமான வைந்தவும் 9 அவற்றின் முறையால் அயன் முதலிய 9 திருவருள் முறையாக காரணங்கள் கலைகள் வைகரி முதலிய ஓசைகள் ஆகிய எல்லா ஆக்கப்பாடுகளும் தோன்றும். ஆகவே விந்துவின் என்று நல்லுயிர்களை இயக்கி சிவம் கொள்ளும் திரு உருவ வகை 25 திரு உருவ வகை 25 அவை பின்வருமாறு: 1 சிவக்கொழுந்து, 2 அம்மையப்ப பிள்ளை, 3 ஒற்றைத்தாளர், 4 எச்சை தலையர், 5 விடையூர்தி, 6 நந்திவர்த்தர், 7 கூத்த பெருமானார், 8 கொடுஞ்சினத்தர், 9 பெண்ணொரு கூற்றண்ணலார்,
10 ஆலமர் செல்வர், 11 திருநீலகண்டர், 12 சலந்தரன் ஒடுக்கி, 13 ஆழி அருள்வோன், 14 அந்தகாசுரன் ஒடுக்கி, 15 திரிபுரர் ஒடுக்கி, 16 கங்கை தாங்கி, 17 உற்றுளி உதவி, 18 சிவச்சுடர் குழந்து, 19 மீன் ஒடுக்கி, 20 ஆமை ஒடுக்கி, 21 பன்றி ஒடுக்கி, 22 ஆளறி ஒடுக்கி, 23 முதுகெலும்பு தூக்கி, 24 காலபைரவர், 25 பலிப்பகலவன். இவ்விருபத்தைந்து சிவ வடிவத்தின் விளக்கத்தை கந்தபுராணம் சிவபுண்ணிய பாடலில் 3-35 காண்க. இதனை திருமுலர் கீழ்வரும் அடியில் கூறுகின்றார். செய்திடும் விந்து பேதத்தின் ஐயைந்தும் செய்திடும் நாதபேத திறனால் திறன் நாளாரும் செய்திடும் மற்றவை ஈரிரண்டிற்றின் செய்திடும் ஆறது சேர் தத்துவங்களே. திருமந்திரம் 1887 செய்யும். அன்றியும் விந்துவில் வாகேசி தற்பரை செலுத்தும் குடிலை இன்புறுத்தும் குண்டலி என்ற ஆற்றல்கள் பொருந்தியிருக்கின்றன. வந்திடும் பேதமெலாம் பரவிந்து மேல் தந்திடும் மாமாயை வாகேசி தற்பரை உந்தும் குடிலையோ தேமுரு குண்டலி விந்துவில் இன்னான்கு மேவா விளங்குமே. திருமந்திரம் 1888 செய்யும். மேலும் நீக்கல் நிலைப்பித்தல் நுகர்வித்தல் அமைதியாக்கல் அப்பாலாக்கல் ஆகிய ஐங்கலைகளும் விந்துவில் தோன்றுவதுமன்றி எழுச்சி இருப்பு மனம் எண்ணம் ஆள் என்னும் 5 கருவிகளும் பொருந்தியிருக்கின்றன. இவ்வைந்தும் அயன் அரி அரண் ஆண்டான் அருளோன் என்பவைகளிடம் செயலாற்றுகின்றன. இதனை விளங்கும் நிவிர்த்தாதி விளங்கு நிவிர்த்தாதி மேவகராதி வளங்குள் உகாரமகார துளவிந்து கலங்குமில் நாதாந்தம் கண்ணினுள் நன்னி உளங்குள் மனாதியுள் அந்தமுமாமே. திருமந்திரம் 1889 செய்யுள் எனும் அடிகளால் காண்க. இத்தோடு ஒளியியல் முற்றிற்று. நன்றி. வாழ்க்கையில் நான் பயந்தது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அடி